பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எப்ஜி மினிஸ்ட்ரீஸ் வேத உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? கர்த்தர் கிருபையில நல்லா இருக்கிறேன் பாஸ்டர். ஒரு வசனத்தை வாசித்து அந்த வசனத்தினுடைய விளக்கத்தை கொடுங்க பாஸ்டர். ரோமர் 10:13 வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கலாம் பாஸ்டர். 13ல் அதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. போனது எபிசோட்ல நம்ம பார்த்தது போல ஒரு சபையினுடைய முக்கியமான ஒரு பங்கு என்னன்னா சுவிசேஷம் ஊழியன்று நம்ம போன எபிசோட்ல நம்ம பார்த்தோம். அதுக்கு வந்து போதகரும் முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்கு ஒரு விங்கே ஒரு டீமே அமைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம போன இதில் பார்த்தோம். இந்த வசனத்தை குறித்து நீங்க என்ன விளக்க? இந்த வசனம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுவிசேஷத்தை மாத்திரம் அது சொல்லல, எப்படி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியும்ங்கிறதான காரியத்தை பேசுகிறது. அப்ப இந்த 13 வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் கூட பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அந்த ரட்சிப்புக்கு இவன் அவன் அவள் இவள் என்றெல்லாம் கிடையாது என்கிறதான காரியத்தை அதுல பார்க்கிறோம். எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அடுத்த கேள்வி வந்துருது, கர்த்தர் யாரு? கண்டிப்பா அப்படின்றதான கேள்வி வருது. கர்த்தர் யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர். இயேசு கிறிஸ்துவ கர்த்தர் என்று ஒருவன் இருதயத்துல விசுவாசிக்காம அறிக்கை பண்ணல அப்படின்னு சொன்னா அவன் வந்து ஒரு கிறிஸ்தவனே கிடையாது. கண்டிப்பா. அப்ப கர்த்தர் வந்து இயேசு கிறிஸ்து என்று அறிந்திருக்கிறீர்கள். இன்னொரு காரியம், நீங்க சங்கீதம் 103 வாசிக்கிறீங்க, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். உபாகமம் 6:4 வாசிக்கிறீங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லி. தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் கர்த்தர். கர்த்தரே தேவன் என்று நீ அறிய வேண்டும் என்று சொன்னால் நீ அறிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் என்று அர்த்தம். இந்த இடத்துல நீங்க வாசிக்கிறீங்க 10 இந்த 9 வசனத்தெல்லாம் வாசிக்கிறீங்க, கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கை பண்ணணும். அப்ப கர்த்தராகிய இயேசு, இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது 12 வசனத்துல 2 பதி வாசிக்கிறேன், கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். 13 அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படும். அப்ப யாரை தொழுது கொள்ள வேண்டும், எந்த நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற பெரிய கேள்வி அந்த இடத்துல வருகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் கர்த்தரே தேவன் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப கர்த்தருடைய நாமம் என்பது இயேசு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா பரலோகத்தின் தேவன்தான் என்னை ரட்சிப்பதற்காக மனிதனாக வெளிப்பட்டார் என்கிற அடிப்படை சத்தியத்தை விசுவாசிக்கிறவன் தான் அவரை தொழுது கொள்ள முடியும். இல்லைன்னா என்ன கேட்பான்? பிதாவெல்லாம் தொழுது கொள்ளணும் அப்படின்னு கேட்பான். என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து வேற ஒருத்தர், பிதா வேற ஒருத்தர் என்று நம்புகிற ஒருவன் யாரை தொழுது கொள்ளுவான்? ரெண்டு பேரையா, மூணு பேரையா? அல்லது இப்படி சொல்லுவார், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் பிதாவை தொழுது கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படியானால் இவர்கள் ஒரே தேவன் என்பதை நம்பாததான, அறிக்கை பண்ண முடியாததான இருதயத்தையும் நாவையும் பெற்றவர்கள். இவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள்? அப்ப 13 வசனத்துல நீங்க வாசிச்சு அதுதான் ஸ்டார்ட் பண்ண சொன்னீங்க, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்போடு கூட சம்பந்தப்படுத்தப்பட்ட காரியம், நீ கர்த்தர் யார் என்பதை அறியாதபடி அவரை தொழுது கொள்ளாதவனா இருந்தால் நீ எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? உன்னுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட முடியாதே. அப்ப இன்றைய கிறிஸ்தவர்களுடைய மிகப்பெரிய கேள்வி, யாரை தொழுது கொள்ள வேண்டும், யாரை தொழுது கொள்ள வேண்டும்? ஏன்னா என்கிட்டயே ஒருத்தர் கேட்டார், ஒரு பாஸ்டர் கேட்ட கேள்வி இது. இல்ல, நாம யார சொல்லப்படுறது? இயேசு கிறிஸ்து. ஆமா, இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாய் பேசும்போதே அப்ப அவர் நீ யாரை தொழுது கொள்ள, பிதாவை தொழுது கொள்ள மாட்டியா அப்படின்னு என்கிட்ட அவர் கேட்டவர். அப்படியானால் அவர் அடிப்படையாக என்ன நம்புகிறார்? பிதா என்கிறவர் வேறொருவர் என்றும் இயேசு கிறிஸ்து என்கிறவர் இன்னொருவர் என்றும் அவர் நம்புகிறார். ஆனபடினால அந்த கேள்வியே வருகிறது, இவர் எப்படி ரட்சிக்கப்பட்டவர்? இவர் எந்த நாமத்தை தொழுது கொள்கிறார்? கர்த்தருடைய நாமம் என்னன்னு இவருக்கு தெரியல. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்பது புரியல. அல்லது கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவன் தான் அவருடைய நாமத்தை தொழுது கொள்வான், அதாவது ரட்சிக்கப்பட்டவன் தான் தொழுது கொள்வான் என்று அர்த்தம். மற்றவர்கள்லாம் தொழுது கொள்ளலையா? இல்ல, அவன் வேற எதையோ தொழுது கொண்டு இருக்கிறான், அதுதான் உண்மை.
அப்ப ரட்சிக்கப்படுவது நீங்க விசுவாசத்தினால்தான் ரட்சிக்கப்படுவதுன்னு அறிந்திருக்கிறீங்க, உண்மைதான். ஆனா யார விசுவாசிப்பது அடுத்த கேள்வி வருதுல்ல, தேவனாகிய கர்த்தர் ஒருவர் என்றும் கர்த்தரே தேவன் என்றும் அந்த கர்த்தருடைய நாமம் இயேசு கிறிஸ்து என்றும் அறிகிறவன் தான் அவரை தொழுது கொள்கிறான், அவன் தான் ரட்சிக்கப்படுகிறான், அவன் தான் தேவனுடைய பிள்ளையாக மாறியிருக்கிறான், அவன் தான் அவருடைய ஆவியை பெற்றவனாகவும் காணப்படுகிறான். இல்லையா, மனசிலாச்சாது, புரிஞ்சுது இல்லையா? அப்ப தொடர்ந்து வாசிக்கும் போது சுவிசேஷத்துக்கு வந்து சொல்றார், அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள்? பாயிண்ட் கொண்டார் பார்த்தீங்களா, நிறைய கேள்வி கேட்கிறாரு, அவரை விசுவாசியாதவன் எப்படி தொழுது கொள்வான்? அப்ப யாரை தொழுது கொள்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை ஒரே தேவன் என்று விசுவாசியாத கிறிஸ்தவர்களும் சபைக்கு போய் தொழுது கொள்கிறார்கள், அந்நிய பாஷையை பேசுகிறார்கள், ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள், ரொம்ப நேரம் ஆராதனையெல்லாம் வைக்கிறார்கள், ஆனாலும் யாரை தொழுது கொள்கிறார்கள் என்ற பெரிய கேள்வியை நான் கேட்கல, ரோமர் நிருபத்தின் மூலமாக பவுல் கேட்கிறார், அல்லது வேதம் கேட்கிறது, அல்லவர் தேவன் கேட்கிறார் இல்லையா? விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்? என்ன விசுவாசம், என்ன விசுவாசம்? திரும்ப அதுக்கு மேல இருக்கிறத நீ போய் வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமம் இயேசு கிறிஸ்து என்று நீ விசுவாசித்தே ஆக வேண்டும். எதன் அடிப்படையில? இவர் தான் பரலோகத்தின் தேவன் என்கிறதின் அடிப்படையில, பரலோகத்தின் தேவன் ஒருவர் என்கிறதின் அடிப்படையில இயேசு கிறிஸ்துவை நீ வந்து கர்த்தர் என்றும் தேவன் என்றும் உன் ஆண்டவர் என்றும் உன் ரட்சகர் என்றும் அப்புறம் நீ உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கோ, மூத்த சகோதரன் சொல்லிக்கோ, எல்லாம் சொல்லிக்கோ. ஓகே, அனுப்பப்படாவிட்டால் விசுவாசியாதவர்கள் அவரை எப்படி தொழுது கொள்வார்கள்? தொழுது கொள்ள மாட்டார்கள். அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? கேள்விப்படாதவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்பட மாட்டார்கள். முன்னாடி சபையை குறித்து நிறைய கேட்டீங்க, சபையில் இது பிரசங்கிக்கப்படுகிறதா? கர்த்தர் ஒருவர் தான் என்று முதலாவது பிரசங்கிக்கப்படுகிறதா? கிறிஸ்து யாருன்னு சபையில பிரசங்கிக்கப்படுகிறதா? நீங்க சொல்லுவீங்க எல்லா சபையிலும் பிரசங்க, எல்லாரும் தான் தெரியுமே, இன்னும் சில சபைகள்லாம் சொல்லுவது அவர் தான் தெரியுமே, எதுக்கு பிரசங்கிக்கணும், என்னத்த தெரியும் உனக்கு? நீ வந்து பாத்தீங்கன்னா மூன்று விக்கிரகங்கள்ல ஒருவர் கிறிஸ்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன தெரியும், புரியுதா? அப்ப பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அப்ப என்னதான் பிரசங்கிக்கணும், என்னதான் பிரசங்கிக்கணும்? அடுத்த கேள்வி வந்துருச்சு, என்னதான் பிரசங்கிக்கணும்? கர்த்தரே தேவன் என்று பிரசங்கிக்கணும். அதாவது இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று பிரசங்கிக்கணும், சந்தேகமே கிடையாது. பவுல் சொல்லுகிறதை போல நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை, நாங்கள் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று பிரசங்கிக்கிறோம் அப்படின்றார். அப்ப கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று பிரசங்கிக்கணும், அதாவது கர்த்தரை இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர்னு பிரசங்கிக்கணும், எதன் அடிப்படையில் பிரசங்கிக்கணும்? அடுத்த கேள்வி வந்துருச்சு, இதுல நிறைய கேள்வி கேட்கறப்ப நானும் கேட்கிறேன், இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று பிரசங்கிக்கணும், எல்லா கிறிஸ்தவர்களும் அப்படித்தானே செய்கிறார்கள் அப்படின்னு நீங்க அடுத்த கேள்வி என்கிட்ட கேட்கணும். சரி, எல்லா கிறிஸ்தவர்களும் அப்படித்தான் பிரசங்கிக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவ கர்த்தர் தான் பிரசங்கிக்கிறார், அது எதன் அடிப்படையில் பிரசங்கிக்கிறார்கள் அப்படின்ற கேள்வி நான் திரும்ப வைக்கிறேன், தேவனாகிய கர்த்தர் ஒருவர் என்கிறதன் அடிப்படையில பிரசங்கிக்கிறார்களா, கர்த்தரே தேவன் என்கிறதன் அடிப்படையில பிரசங்கிக்கிறார்களா? ஏசாயா 25 பார்க்கிறீர்கள், மரணத்தை ஜெயமாக விழுங்கினவரை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கோம், இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம் என்கிறதின் அடிப்படையில பிரசங்கிக்கிறார். அப்படி இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கலனா எப்படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பாங்க? அப்படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலனா எப்படி இயேசு கிறிஸ்துவ தொழுது கொள்வார்கள்? அப்படி இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளலனா எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? புரியுதா அவர் கேட்கிற கேள்வியினுடைய பதில்னா? சான்ஸே இல்லை. அப்ப ரட்சிக்கப்படாதவர்கள், விசுவாசியாதவர்கள், கேள்விப்படாதவர்கள், அறிவிக்கப்படாதவர்கள் எப்படி இன்றைக்கு அறிவிப்பார்கள்? எப்படி சபையை நடத்துவார்கள்? எப்படி சபையினுடைய போதகராக இருப்பார்கள்? அப்ப திரும்பவும் பவுல் சொன்னதை போல நியாயப்பிரமாணத்தை பிரசங்கிக்கிறார்கள், நியாயப்பிரமாணம் தெரியல. அப்ப இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவ யாருன்னு தெரியாது, இவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவ சம்பந்தமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவோட பேரை கேள்விப்பட்டிருக்காங்க, இப்போ இந்த பேரை தள்ளவும் முடியல, மெல்லவும் முடியல, விழுங்கவும் முடியல, எப்படியாவது இவர் என்ன பண்ணுவோம், இவர் சொன்னாதான் ஏத்துக்குவாங்க, அப்பதான் ஏமாத்த முடியும் அப்படின்றதுக்காக இயேசு கிறிஸ்துவோட பேரை சொல்லிக்கிறாங்களே, இப்படிய இவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவும் சம்பந்தமே கிடையாது. ஏன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்ல வேண்டுமானால் கர்த்தரே தேவன் என்கிறதன் அடிப்படையில, தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவர் தான் என்கிறதன் அடிப்படையில, இவரே நம்முடைய தேவன் என்கிறதன் அடிப்படையில என்ன பண்ணணும், சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிறார்களா இல்லைன்னு சொல்றீங்க பாத்தீங்களா நீங்களே, அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா. சரி, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? ஆமா, அப்ப போதகர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்தியத்தை சொல்லி கற்றுக் கொடுத்து அனுப்புறோம்னா இவங்க போய் என்ன பிரசங்கம் பண்ணுவாங்க? அனுப்ப போக மாட்டாங்களா? போவாங்க, அனுப்புவாங்க, எல்லா சபையில அனுப்புவாங்க. ஆனா இந்த சத்தியத்தை சொல்லி கொடுக்காம அனுப்புனா இவங்க என்ன பண்ணுவாங்க? போய் வேறு ஒன்றை இயேசுன்னு அறிவிப்பார்கள், வேறொரு இயேசுவை அறிவிப்பார்கள்.
அந்தி கிறிஸ்துவை கிறிஸ்து என்று அறிவிப்பார்கள். இந்த கிறிஸ்து யார் தெரியுமா? தேவனுடைய குமாரன் யார் தெரியுமா? மூன்று பேர்ல இவர் ஒருத்தர். இவரை ஏற்றுக்கொண்டா மற்ற ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணலாம்? ஐஸ் வச்சிடலாம், மற்ற ரெண்டு பேரையும் திருப்திப்படுத்திடலாம்னு சொல்லி அறிவிப்பார் இல்லையா. இல்லைனாலும் இயேசு கிறிஸ்துவ சொல்லி கூப்பிட்டு வந்து சபைக்குள்ள கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்துவோட ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்கார் தெரியுமா, அவருடைய அப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவிட்ட நீ வரணும்னா பரிசுத்தாவியான மூணாவது ஒருத்தர் இருக்கார் தெரியுமா, அவரை நீ ஏற்றுக்கொள்ளணும். அவரை நீ பெற்றுக்கொண்டால்தான் இயேசு கிறிஸ்துவ நீ புரிந்து கொள்ள முடியும், அறிவிக்க முடியும், நீ பிதாவினிடத்துல போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விக்கிரகங்களை, மூன்று ஆவிகளை என்ன பண்ணுவாங்க? இவர்களை அறிமுகப்படுத்துவார்கள். விக்கிரக ஆராதனை செய்கிற தந்திரசாலிகள் இவர்கள். அப்ப இயேசு கிறிஸ்துன்ற பேர் வேணும் இவர்களுக்கு, பிதான்ற பேர் வேணும். அது வந்து ஆக்சுவலா பேரே கிடையாது, அவர் நம்மளை சிருஷ்டித்த தெய்வம் என்பதற்காக அவர் தான் மனிதனாக வந்தார். அதனாலதான் இயேசு என்கிற பெயரே, யெகோவா நம்முடைய ரட்சிப்பு, நம்மளை ரட்சிக்கிறதற்காக மாம்சத்திலே வந்ததான அதே தெய்வம் என்பதுதான் இயேசு என்கிற வார்த்தையினுடைய அர்த்தமே. ரட்சிக்கிறதற்காக வெளிப்பட்டவர் சரியா. பரிசுத்த ஆவி அப்படின்னு சொன்னா அது வேறொன்று என்று பிரசங்கிக்கிறாள். மூன்றாம் நபர் நம் மத்தியில உண்டு, மூன்றாம் நபரை கூப்பிடுங்க கூப்பிடுங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர்கள் எல்லாம் எவ்வளவு ஒரு தந்திரசாலிகள்னு நீங்க ஒரு ஆச்சரியமா இருக்கும். யார் வந்து பாத்தீங்கன்னா தேவாவியை பெற்றோர்களை பார்த்து நீ அவரை கூப்பிடு கூப்பிடுன்னு சொல்றானோ, அப்ப வந்துட்டு வந்துட்டு போறதுக்கு என்ன நீ லாட்ஜா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லவா. நீ ஒன்னு மனவாட்டின்னு சொல்லிக்கிற, ஆனால் நீ வந்து பாத்தீங்கன்னா உன்ன லாட்ஜின்னு சொல்லிக்கிறியா? தேவன் வந்து வந்துட்டு அப்பட்டு வந்துட்டு வந்துட்டு போறதுக்கா? அவர் வந்து என்ன பண்றாரு, டுவெல்லிங் பிளேஸும் ஆக நம்மை அவருடைய ஆலயமாக தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் உனக்குள் வாசமா இருக்கிறார் அல்லவா. என்ன அப்படின்னா இவருடைய இச்சையின்படி நடக்கிறதுக்கு அவர் அனுமதிக்கிறது இல்லை. ஆனபடினாலும் அவரை வெளியில அனுப்புறாங்க, உங்களுக்கு கூப்பிடுறாங்க, வெளியில அனுப்புறாங்க உங்களுக்கு. எங்கெல்லாம் பாக்குறீங்களோ எந்த கன்வென்ஷன்லாம் இவரெல்லாம் தேவாவை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிக்குவாங்க, ஆனா அவரை கூப்பிடுங்க அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, வாங்க வாங்க அப்படின்னு வேற பாடெல்லாம் பாடுவாங்க. அப்ப இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா அவரை மறுதளிக்கிறார்கள். ஆக்சுவலா தங்களை அறியாதபடிக்கு அவர் தங்களுக்குள் இல்லை என்று பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாயின் வார்த்தையினாலே வாரும் வரையும் நிரப்பும்னு சொன்னால் அது பரவாயில்ல, அர்த்தம் இருக்கு, எங்களை நிரப்பும்னு சொன்னா. ஆனா வாரும் 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 ஐயா வாரும் ஐயா போதகரே அப்படின்னா அவர் உள்ள இல்லையா? அவரு எங்கிருந்து கூப்பிடுறீ அவரை? புரியுதா உங்களுக்கு இதனுடைய வித்தியாசம் புரியுதா? அப்ப பிசாசு இவர்களுடைய அந்த கருத்து இல்லாத பாடல்களின் மூலமாக அவன் என்ன பண்றான்? மகிமை அடைந்து கொண்டிருக்கிறான். அப்போ இவர்களுக்குள்ள இருக்கிறது என்ன ஆவி? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. தேவ ஆவியை நம்ம பெற்றிருப்போம் என்று சொன்னால் நீங்க வாங்க வாங்கன்னு நம்ம கூட மாட்டோம். வேணா எங்களை நிரப்புங்கப்பா, இன்னும் இன்னும் நிரப்புங்கப்பா, இன்னும் உடைய நிறைவை நான் பெற வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்போம். ஒழிய என்ன வந்து பாத்தீங்கன்னா வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட மாட்டோம் இல்லையா. இப்ப எங்கெல்லாம் நீங்க வாங்க 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 அப்படின்ட்டு பரிசுத்த ஆவியை மூன்றாவது நபர் என்று சொல்வதே முதலாவது தவறு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தாவை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லிட்டு வாரும் 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 வாரும்னு கூப்பிடுறதோ பாடுறதோ அயோக்கியத்தனம். அது ஆக்சுவலா உன்னை அறியாமையே நீ என்ன பண்ற, அறிக்கை இடுகிற, எனக்குள்ள இருக்கிற தேவாவி இல்லை, இல்லைன்னா வந்தவர் போயிட்டாரு வாங்க அப்படின்னு கூப்பிடுறதான காரியம் இல்லை. ஒரு ஏளனத்துக்காய் சொல்லப்படுகிற காரியம் அல்ல. இவர்கள் பரிகசிக்கிறார்கள் தேவனை வந்து பாத்தீங்கன்னா, தூஷிக்கிறவர்களாக பாத்தீங்கன்னா காணப்படுறாங்க. இவங்களுக்கு பரிசுத்தாவினால என்ன அர்த்தம்னு தெரியாது, தேவன்னா யாருன்னு தெரியாது. அப்ப இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் அப்படின்னு சொன்னா, இந்த சத்தியத்தை அறிந்து இவர்கள் அனுப்பப்படாவிட்டால் இவர்கள் போய் என்னத்தை பிரசங்கிப்பாங்க? இவங்களுக்கு தங்களுக்கு தெரிஞ்சதை பிரசங்க போறாங்க, தங்களுடைய தெய்வத்தை பிரசங்க போறாங்க. அப்ப இவர்கள் ஜனங்களை உள்ள கொண்டு வந்து ஒரு மார்க்கத்திலிருந்து இன்னொரு மார்க்கத்துக்கு கொண்டு வருகிறேன் என்று சொல்லி ரொம்ப அழகா இயேசு கிறிஸ்து வந்து ஒரு காரியத்தை சொல்லுவார். இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சுற்றி திரிந்து தங்களுடைய மார்க்கத்துக்கு தங்களுடைய மார்க்கத்தான் ஆக்குகிறார்கள். தங்களுடைய மார்க்கத்தான் ஆக்கணும்னா இவர்களை பார்க்கல ரெட்டிப்பான நரகத்தின் மகனாக்குகிறார்கள் என்று சொல்றார். இப்ப சிந்தித்து பாருங்க, இவர்கள் சத்தியத்தை அறியாதபடி இவர்கள் அனுப்பப்பட்டா போய் என்ன இவர்கள் பிரசங்கிப்பார்கள், யாரை பிரசங்கிப்பார்கள்? அதான் போல் கேட்கிறார். ரொம்ப அதிகமா பேசிடுமோ? சரி, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. இப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயத்தமாய் இருக்கிறவன் ஆண்டவரை அறிந்து கொண்டவன். அதனால தான் அந்த இந்த பாயிண்ட் நான் ஏசாயால தான் வருகிறது இந்த வார்த்தை. என்னன்னா சமாதானத்தை சுவிசேஷமாக கூறுகிறவனுடைய பாதங்களை குறித்து எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்றதான வார்த்தை. ஏசாயால தான் நீங்கள் வாசிக்கிறீங்க, மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் ஒருத்தர், அவர் தான் நம்முடைய தேவன், இவரே நம்முடைய தேவன் என்று ஏற்றுக்கொள்கிறான் பார்த்தீங்களா. அவன் தான் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறான்.
அவன் தான் கர்த்தரை அறிந்திருக்கிறான், கர்த்தருடைய நாமத்தை அவன் தான் அறிந்திருக்கிறான், அவன் தான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறான், அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லுது. யோவேல் 2:32 வாசித்து இதனுடைய தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம் மாஸ்டர். அப்போது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும், மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். அதே காரியம்தான் இதுல இன்ட்ரெஸ்டிங்கா தேவனுடைய ஆவியை பெறுகிறதை குறித்தும் பவுல் பேதுரு வந்து பிரசங்கம் பண்ணுவார் இல்லையா, அது அப்போஸ்தலர்ல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அது இதுல இருந்து எடுத்து அவர் பேசுவார். என்ன அப்படின்னா, தேவாவியை பெற்ற இவர்களை நீங்கள் வந்து மதிமயங்கின பைத்தியக்காரர்கள் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இது வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி நடந்த காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோவேல இருக்கிறதான 2 வசனத்தை கோட் பண்ணுவார். என்ன அப்படின்னு சொன்னால், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொன்ன வார்த்தைகளை அவர் சொல்லும் பொழுது அந்த பகுதியை நான் வாசித்து பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருக்கும். அது 27 வசனம், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம்தான், அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்ற வார்த்தை. அதற்கு பின்பு அப்படின்னா வேற ஒரு காரியம் நடக்குது. அது என்ன அப்படின்னா, நான் இஸ்ரவேலின் நடுவே இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும். அப்ப இயேசு கிறிஸ்தன் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொன்னா போதுமா, நம்பினா போதுமா, ரட்சிக்கப்பட்டுருவோமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது இந்த வார்த்தை ஒரு பதிலை சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுவ ஆனால் வேறொருவர் இல்லைன்னு சொல்லணும் கண்டிப்பா. அப்ப நானே இஸ்ரவேல் நடுவே இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீ விசுவாசிக்கணும், அறியணும். வேறொருவர் இல்லை என்றும், அதாவது வேறொரு தேவன் வேறொரு கர்த்தர் இல்லை என்றும் நீ விசுவாசிக்கும் பொழுது நான் ஒருவர் தான் என்றும் வேறொருவர் இல்லை என்றும் நீ அறிந்து கொள்ளுவாய். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் அப்ப அந்த நாளில் தேவாவியை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன நம்பினார்கள், என்ன விசுவாசித்தார்கள், நம் நடுவே வாசம் செய்கிற, நம் நடுவே இருக்கிற தேவனாகிய கர்த்தர் ஒருவர் என்றும் வேறொருவர் இல்லை என்றும் அவர்கள் என்ன பண்ணாங்க, நம்பினார். ஆண்டவராக இயேசுக்கு சொன்னாரா அல்லவா, என் நாமத்துல கூடும்போது நான் உங்க நடுவில் இருக்கிறேன். வேற யாராவது சொன்னாங்களா, அவர் சொன்னாரா பிதா உங்க நடுவில் உலாவாரு, பரிசுத்தாவி உலாவாரு அப்படின்னு சொல்லலை. காரணம் என்னன்னா, பிதா என்பது அவரை தான் குறிக்கிறது, குமாரன் என்பது அவரை தான் குறிக்கிறது. மாம்ச சரீரத்திலே நிற்கிறபடினால் குமாரன் என்பதை குறிக்குது. அவர் இங்கே கூடினாலும் இருப்பார், அங்கே கூடினாலும் இருப்பார், இங்கே கூடினாலும் இருப்பார், நீ வந்து எங்க மேலறை வீட்டிலே கூடினாலும் இருப்பார் அவர் நாமத்தினால அப்படின்னு சொன்னா, ஆவியாக எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்பதை குறிக்கிறது தான் ஒழிய, அவர் 2 பேர் 3 பேர் என்று வேத வசனத்தை அறியாதபடி புரட்டுகிறவர்களுடைய நடுவிலையும் அவர்களுக்குள்ளும் அவர் இருப்பதே இல்லை, வாசம் செய்வதே இல்லை. ஏனென்று சொன்னால், இந்த சத்தியத்தை அறிந்தவர்களை தான் அவர் என்ன பண்றாரு, நிரப்புகிறார். அப்ப திரும்ப வாசிக்கலாம், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும். அப்போ மேல வீட்டறையிலே கூடினவர்கள் என்னதான் நம்பினார்கள், இஸ்ரவேலின் தேவன் நம் நடுவில் இருக்கிறார், அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியும், அவர் ஒருவர் தான், வேறொருவர் கிடையவே கிடையாது, தெய்வம்னு வேற ஒருத்தர் கிடையவே கிடையாது என்று நம்பினார்கள், தேவாவினால் நிரப்பப்பட்டார்கள். நீ கேட்டதான ரோமர் 10 கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவார்னா, இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணுகிற நாவு இதெல்லாம் கண்டிப்பா. இன்றைய கிறிஸ்தவர்கள்லாம் இதன் அடிப்படையில இயேசு கிறிஸ்துவ கர்த்தர்னு சொல்றாங்க, இல்ல இல்ல. அப்ப இவர்களுக்கு சுவிசேஷம், சரியான சுவிசேஷம், அதாவது உண்மையான சுவிசேஷம் அறிவிக்கப்படல, உண்மையான கிறிஸ்து இவர்களுக்கு அறிவிக்கப்படல. கிறிஸ்துவனுடைய நாமம் என்னதென்றும் இவர்களுக்கு தெரியல. அந்த மெய்யான ஒன்றான தெய்வனாகிய கிறிஸ்துவ இவர்கள் விசுவாசிக்கவும் இல்லை, தொழுது கொள்ளவும் இல்லை. அப்படியானால் இவர்கள் ரட்சிப்பை குறித்து பேசுகிறார்கள். நீங்க இப்ப சபைக்கு போனீங்கன்னா, பெந்தேகோஸ்தே சபைன்றது மீனிங்கே அடுத்து ஒரு காரியம் என்னன்னா, தேவாவியை பெற்றவர்கள் என்பதற்காக பெந்தேகோஸ்தே சபைகள் என்று பார்த்தீங்கன்னா இந்த நூற்றாண்டுல தான், போன நூற்றாண்டுல தான் சொல்லப்படுகிறதான ஒரு காரியம். சரி, நம்ம தேவாவி இல்லைன்னு சொல்லல, தேவாவியை நாங்க பெறலன்னு சொல்லல, தேவாவியை பெறலன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகளே கிடையாது. அப்ப இவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சபைக்குள்ள வரும்போது கேட்குற கேள்வி, ரட்சிக்கப்பட்டியா,
கேட்டிருக்கீங்களா? ஆமாம், ரட்சிக்கப்பட்டிருக்கியா அப்படின்னா நீ இப்பதெல்லாம் விசுவாசி. சரி, எல்லாம் விசுவாசிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு கேட்பாங்க, தேவாவை பெற்றுட்டியா? ஸோ இன்னைக்கு குறிப்பிட்ட நாளை நான் ஏற்பாடு செய்கிறேன், நீ வா. அன்னைக்கு ஆல் நைட் ப்ரேயர் இருக்கும், ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்கும். நான் கூப்பிடுவேன். ஆமாம் ஆமாம், தேவ நான் வந்து ஜெபம் பண்ணுவேன், நீ தேவாவை பெற்றுக்கொள்வே அப்படின்ட்டு. தேவ ஆவியை பெறுகிறதற்கு இவர்கள் தனியாக நாற்குறிக்கிறார்கள். தேவ ஆவி அப்படிலாம் பெறுகிறது கிடையாது. தேவ ஆவியினுடைய நிறைவுக்காய் நீ வேணா காத்திருக்கலாம். நீ போய் கன்வென்ஷனில் போய் காத்துரு, வீட்டில் காத்துரு, அது வேற காரியம், நிரப்பப்படுகிறதற்காக. ஆனால் தேவ ஆவியை பெறுகிறது முத்திரையிடுகிறதான காரியம், முத்திரை அவருடைய ஆவியினாலே முத்திரையிடப்படுகிற காரியம். திரும்பவும் சொல்கிறேன், அது எப்போ அப்படின்னு சொன்னால், நீ உண்மையாக ரட்சிப்படையும் போது, நீ விசுவாசிக்கும் பொழுது தேவ ஆவியினாலே முத்திரையிடப்படுகிற. அதற்கு காரணம் என்னன்னா, வேத வசனம் காணப்படுகிறது. என்ன அப்படின்னா, அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப அவருடையவன் என்று நீ சொல்லப்படுவாயானால், நீ வந்து என்ன பண்ற, அவருடைய ஆவியை பெற்றிருந்தால்தான் அவருடையவன் சொல்றாரு. நாம வேதத்துல வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வச்சா நீ அவருடையவன், அவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ உண்மையாக சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை விசுவாசிக்கும் போது, இவரே அவர் என்று விசுவாசிக்கும் பொழுது தேவ ஆவியை பெறுகிறாய், ஒரு சந்தேகமே கிடையாது. ஆனா கேள்வி என்னவா இருக்குது, ரட்சிக்கப்பட்டையா அப்படின்றது ஒரு கேள்வி, அடுத்தது அபிஷேகிக்கப்பட்டாயா, பரிசுத்தாவை பெற்றாயா என்றதான ஒரு கேள்வி. எதற்கு இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, இவர்களே ரட்சிப்படையில இவர்கள் ரட்சிப்பை கூறுகிறார்கள். ரட்சிப்பு எப்படி நீ பெறலாம் அப்படின்ட்டு இவர்கள் என்ன பண்றாங்க சொல்றாங்க அப்படின்னா, எவ்வளவு ஒரு அநியாயமான ஒரு காரியம். சத்தியத்தை அறியாதவர்கள், ரட்சிக்கவே படாதவர்கள், இவர்கள் ரட்சிப்பை குறித்து இவர்கள் என்ன பண்றாங்க, பேசுகிறார்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், இவர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கும் பொழுது இவர்கள் எப்படி ரட்சிப்படைந்திருப்பார்கள், இவர்கள் எப்படி தேவ ஆவியை பெற்றிருப்பார்கள் நீ கேட்கலாம். அப்ப இன்னைக்கெல்லாம் சபையில எல்லாம் ஆடிட்டு இருக்கிறதெல்லாம் அது என்ன ஆவி தெரியல, நீங்க தான் போய் கேட்கணும், சட்டையை பிடிச்சி கேட்கணும். அதுக்கு நம்ம முன்னாடியே ஒரு நாள் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன், 1 யோவான் 4 அதிகாரத்துல மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணாத ஆவியாயுது. இப்ப அறிக்கை பண்ணணும்னு அர்த்தம், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பது தேவ பக்திக்குரிய ரகசியம் என்பது வெளியாக்கப்பட்டிருக்குல்ல, உனக்கு சொல்லப்பட்டிருக்குல்ல இந்த ரகசியம். அப்ப அதன்படி மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவ தேவன் மாம்சத்துல வந்தார் அப்படின்னு சொல்றியா, இல்ல தேவனுடைய குமார்னாங்கிற அவர் 2வது இருந்தார், அவர் தான் மாம்சத்துல வந்தார்னு சொல்றியா? அப்படியானால் நீ என்ன பண்ற, ஒன்றான தெய்வத்தை நீ மறுதளிக்கிறாய், பக்க வழியாய் நுழைந்திருக்கிறாய், ரட்சிக்கப்படாதவனா இருக்கிறாய், ஆனால் உள்ள வர்றவன்ட்ட நீ ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்கிறார். இவ்வளவு ஒரு எப்படி இருக்கு பாத்தீங்களா தந்திரம். அப்ப இதுக்கெல்லாம் விளக்கம் அளிக்கிறாரு பவுல் வந்து, விளக்கம் அளிக்கிறார் பேதுரு, விளக்கம் அளிக்கிறார் பேதுரு. இதை குறித்து பேசும்போது யோவான்ல இருந்து எடுத்து என்ன பண்றாரு, அவள்கிட்ட சொல்றாரு, ஏன்னா அவர்கள் எல்லாம் அன்னைக்கு என்ன பண்ணாங்க, என்ன எடுத்து எப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு, யோவேல் தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டது இப்ப நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லும்போது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொன்னார்ல, அதை நிறைவேறு அப்படின்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா, ஏன்னா அன்னைக்கு எல்லாரும் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் என்றும், அவரே நம்முடைய தேவன் என்றும் விசுவாசித்தார்கள். அவர்கள்ட்ட சொல்றாரு தேவனா மாம்சமான யாவர் மேலும், இன்னைக்கு கிறிஸ்தவர்கிட்ட சொல்லணும்னா மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னார்ல, அப்படி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. யோவேல் 2வது அதிகாரத்திலிருந்து 27வது வசனத்திலிருந்து, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிவீர்கள், அதற்கு பின்பு வா தேவாவையை பெற்றுக்கொள்றது. ஏன்னா இது இந்த வசனத்துல தான் ரட்சிப்பே உண்டாகுது. முதல்ல அறிவீர்கள், விசுவாசிப்பீர்கள், ஏற்றுக்கொள்வீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். இதே இல்லாம தேவாவியை பெறுகிறேன், தேவாவியை பெறுகிறேன், அல்லது தேவாவியை பெற்றிருக்கிறேன்னு சொன்னா எப்படி ஏமாற்றி கொண்டிருக்கிறேன். நம்ம எவ்வளவுதான் இதை குறித்து பேசினாலும் ஜனங்க வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ப போவே மாட்டாங்க. ஏன்னா வேதத்தை எடுத்து அவர்கள் வாசிக்க போறதே கிடையாது, அதனால நம்ப மாட்டாங்க. பாரு எப்படி எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருக்காங்க, பாரு பாரு பரிசுத்தாவிக்கு விரோதமா பேசுறான், பரிசுத்தாவிக்கு விரோதமா என்ன பேசுறோம், அசுத்தாவிக்கு விரோதமாய் பேசுகிறோம். பெற்றிருக்கிறேன்னு சொல்றாருல, அந்த அசுத்தாவிக்கு விரோதமாக பேசி கொண்டிருக்கிறோம், பரிசுத்தாவிக்கு விரோதமாக அல்ல. பரிசுத்தாவிக்கு விரோதமாக எப்படி பேச முடியும், பரிசுத்தாவி தேவன் என்று எங்களுக்கு தெரியும், கர்த்தரே ஆவியானவர் அல்லவா, இயேசு கிறிஸ்தன கர்த்தர். அப்ப நாங்கள் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசவில்லை, ஒன்றான மெய் தெய்வத்துக்கு விரோதமாக பேசவில்லை. ஆனா இதெல்லாம் நீங்க பேசணும் அப்படின்னா உடனே மற்றவர்கள் பற்றி குறை சொல்லக்கூடாது, தேவன் வந்து நியாயம் தீர்ப்பார். அப்ப தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி மற்றவர்கள் வஞ்சிக்கப்படுவதை பார்த்து கொண்டு இருப்பாயா? ஒருத்தன் வந்து பார்த்தோன்னா கருப்பை வெள்ள வெள்ளன்னு சொல்லிட்டு இருக்கான், இருள வந்து வெளிச்சம் வெளிச்சம் சொல்லிட்டு இருக்கான், எனக்கு தெரியுது இது இருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லாம இருப்போமா? இப்ப எப்படி இருக்க முடியும்? அப்ப என்ன உனக்கு தேவ அன்பு இருக்குது, நீ தேவனை அறிந்தவன் எப்படி சொல்ற? ஒருவன் அநேகரை வஞ்சித்து கொண்டிருக்கிறான், அவன் வஞ்சிக்கிறான் வஞ்சிக்கிறான்னு சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? ஆனா அநேகர் என்ன கேள்வி கேக்குறதுமா, ஏன் மற்றவர்களுக்கு பேசுகிற,
நீ வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை குற்றம் சாட்டுற, அவர் வரும்போது ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொன்னால், நீ வந்து பயங்கர அயோக்கியம். என்ன தெரியுமா, ஒரு குழி இருக்கிறத பார்க்குற, அதில் போய் விழறத பார்க்குற, பார்க்குற அடுத்த ஸ்டெப் வச்சா விழுந்துருவான், சொல்லாத சொல்லாத ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்கிற அப்படின்னா, இவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம் இல்லை இப்படி பேசுகிறவர்களுடைய காரியம். இப்படி நிறைய பேர் பேசுறதை நான் கேட்டிருக்கேன், ஏன்னா என்கிட்ட இந்த காரியத்தை அவர்கள் கேட்டது உண்டு, கமெண்ட்டில் சொன்னது உண்டு. இது பயங்கர அயோக்கியத்தனம். ஒருத்தன் இருளை வந்து அவன் வெளிச்சம் வெளிச்சம் என்று சாதித்து கொண்டிருக்கிறான், உன் கண்ணுக்கு அது இருள்னு தெரிஞ்சதுன்னா நீ சொல்ல மாட்டியா? பிசாசை தெய்வம் தெய்வம் சொல்லிட்டு இருக்கான், நீ வந்து பார்த்தனா இல்லைப்பா அது தெய்வம் கிடையாதுப்பா அப்படின்னு நீ சொல்ல மாட்டியா? இல்லை பரவாயில்லன்னு விடுவியா? இது சிந்தித்து பார்க்க வேண்டும் இல்லையா? கண்டிப்பாக பாஸ்டர் புரிஞ்சுது. நீங்கள் சொல்லும் போது ஒரு இந்த ரோமரில் நம்ம படித்தோம் இல்லையா, 10வது அதிகாரத்தை, ஒருத்தன் சுவிசேஷம் அறிவிக்காத இருந்தால் எப்படி அவர்கள் அறிவி தெரிஞ்சு கொள்வாங்க? ஆமாம், சத்தியத்தை அறிவு தான் நம்ம சொல்லிட்டு வரோம். இதுதான் சுவிசேஷமாக நான் வந்துட்டு நான் கருது, இதுதான் சுவிசேஷம், இதுதான் சுவிசேஷம். இது நம்ம அறிவு, நீங்கள் வேத உரையாடல் செய்திகள் அத்தனையும் சுவிசேஷ செய்திகள் தான். இப்போ நீங்கள் என்னதான் வேத உரையா இது பெரிய சாட் போல டிஸ்கஷன் போல காணப்பட்டாலும் இதில் அத்தனையும் என்னதான் காணப்படுது, சுவிசேஷம் தான் அடங்கி இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் எப்போ கிறிஸ்துவை குறித்து பேசுகிறீங்களோ அப்போ நீங்கள் சுவிசேஷத்தை பேசுகிறீர்கள் என்று அர்த்தம். எப்போ நீங்கள் கிறிஸ்துவை குறித்து பேசுகிறீர்கள், நீங்கள் சத்தியத்தை பேசுகிறீர்கள் அர்த்தம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சில வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாங்க, நிறைய சத்தியம் இருக்கு, நிறைய சத்தியம்லாம் கிடையாது. நிறைய சத்தியம்னா நீ நிறைய கிறிஸ்து இருக்குன்னு சொல்ற, ஒரே சத்தியம் தான் காணப்படுகிறது, ஒரே தேவன் உண்டு. அதே போல சத்தியம் என்பது ஒன்று தான், அவரை குறித்த காரியம் ஒன்றுதான் இல்லையா? கண்டிப்பா கிறிஸ்துவை குறித்து பேசினால் சத்தியத்தை பேசுகிறோம் என்று அர்த்தம். நீங்க வந்து ஏசாயா 43 வாசிப்பீங்க, கர்த்தர் என்பது என்னுடைய நாமம் அவர் சொல்வார். அப்ப கர்த்தர் என்பது அவருடைய நாமம் அப்படின்னா அதுல என்ன புரிந்து கொள்ளுகிறீர்கள், அதாவது தேவனை அதுல புரிந்து கொள்ளுகிறீர்கள். தேவன்னா கர்த்தர் தான் தேவன் என்று அதுல புரிந்து கொள்ளுகிறீர்கள். புதிய ஏற்பாட்டுல வரும்போது அந்த தேவன் மனிதனாக வெளிப்பட்டு நிற்கும்போது இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர், இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர்னா என்ன புரிந்து கொள்ளுகிறீர்கள், அந்த தேவன் தான் நமக்காக இறங்கி வந்திருக்கிறார் அப்படின்னு புரிந்து கொள்ளுகிறீர்கள் இல்லையா? அப்ப கர்த்தர் என்பது நாமம் அப்படின்னா நீ கர்த்தரை தான் தேவன் என்று தொழுது கொள்ள வேண்டும். அப்போ அந்த தேவன் மனிதனாக வெளிப்பட்ட போது இயேசு கிறிஸ்துவ கர்த்தர்னு சொன்னா உனக்கு இன்னொரு காரியம் புரியணும், இவர் தான் நம்முடைய தெய்வம், இதோ இவரே நம்முடைய தெய்வன், இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கழி கூறுவோம். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுது ஃபஸ்ட்டு, இது மிகவும் வந்துட்டு பிரயோஜனமாக இருந்தது ஃபஸ்ட்டு. இல்லை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதை போல எல்லாமே சுவிசேஷம் அடங்கியது. நம்ம பிரசங்கம் பண்ணாலும் சரி, இப்போ சுவிசேஷம் என்கிறதான பெயரிலே வெளியில் போய் சொல்லுகிறது மாத்திரமல்ல, நீங்கள் எப்போல்லாம் கிறிஸ்துவை குறித்து பேசுகிறீர்களோ அப்போ சுவிசேஷத்தை குறித்து தான் பேசுகிறீர்கள். ஏன்னா நற்செய்தி, கிறிஸ்துவே நற்செய்தி தான், கிறிஸ்தவ நம்முடைய நற்செய்தி இல்லையா? அப்போ வரைக்கும் இதப்போ வேத உரையாடல் வர என்னவா இருந்தாலும் பிள்ளைகளிடத்துல நீங்கள் பேசும்போது கிறிஸ்துவை குறித்து பேசுனா நற்செய்தி அவர்களுக்கு என்ன பண்ணுறீங்க, அறிவித்து கொண்டே தான் நீங்கள் இருக்கிறீர்கள். அது அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை நோக்கி நகர்த்துகிறது என்றால் பரலோகத்தை நோக்கி நகர்த்துகிறது என்று சொல்லி அர்த்தம். தேர் வெரி க்ளோஸ் டு, அதனால தான் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்றால் கிறிஸ்துவிடத்தில் வரும்பொழுது அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சமீபமாக இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மரித்தாலும் அவர்கள் உயிரோடு எழுந்து தேவனுடைய ராஜ்யத்தில் தான் பிரவேசிக்க போகிறார்கள். முதல் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக எழுந்து தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க போகிறார். அப்போ கம்ப்ளீட் நற்செய்தி, கிறிஸ்துவை குறித்து பேசினாலே அது நற்செய்தி தான். ஆனால் கிறிஸ்துவை குறித்து பேசினா பிசாசுக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்படின்னா இவர்கள் யார், இன்றைய அநேக கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து மட்டுமே பேசி கொண்டிருந்தால் அவர்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, இதே செய்தியா அப்படின்றார்கள். அவர்களுடைய அந்த சிந்தனைகளை நாம தூண்டுவோம் என்று சொன்னால் அதுவே பெரிய சக்சஸ் தான் நான் பார்க்கிறேன். அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், மனம் மாறி விடுவார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம வந்து விதைக்கிறோம், தண்ணீர் பாய்ச்சிக்கிறோம், நடுகிறோம், தண்ணீர் பாய்ச்சிக்கிறோம், விளைய செய்கிறது கர்த்தர் தான். ஆனால் சிந்தனை தூண்டப்படுமானால், இப்படிலாம் வேதத்துல வசனம் இருக்கு, இப்படிலாம் குவஸ்டின் பண்றாங்களே, மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் தான் தேவன்னு சொல்லணுமே ஒழிய வேறொருத்தர் தேவன்னு சொல்லக்கூடாது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தார்கள் என்று சொன்னால் ஏசாயா 25:9 காணப்படுது, 8:9 வசனங்களில் காணப்படுது. அதை போய் வாசித்தாலே அதுவே சுவிசேஷம் முழுவதும் அடங்கியிருக்கு. இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒரு தேவன் இல்லை என்பதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். திருத்துவம் எவ்வளவு மோசமான ஒரு உபதேசம் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். யெகோவா சாட்சிகளுடைய காரியம் எவ்வளவு மோசம் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். அப்போ அது டினாமினேஷன்ஸ் என்று வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து நான் இந்த சாரார் அந்த சாரார் கிடையாது. நம்மளை யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா வேதத்தின்படி கிறிஸ்தவர்கள், வேதத்தின் அடிப்படையிலே காணப்படுகிற மெய்யான கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள். எங்களை பார்த்து ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருத்துவர்னு சொல்ல மாட்டோம், நாங்கள் தான் யெகோவா நாமக்காரர்களா, யெகோவா சாட்சிகள், இயேசுவின் நாமக்காரர் அப்படிலாம் நாங்கள் சொல்ல போகிறது கிடையாது. வேதத்தின் அடிப்படையில் கிறிஸ்துவை நம்புகிற கிறிஸ்தவர்கள் அவ்வளவுதான். கண்டிப்பாக பாஸ்டர் மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை வந்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பார்த்துக்கலாம் பாஸ்டர். ரொம்ப நன்றி பாஸ்டர், தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ.